நீங்க அதை எதிர்க்கிறீங்களே? இல்லையே, எங்க எதிர்க்கிறோம் நாங்க? நீங்க கலப்பு திருமணங்களை எதிர்க்கவே இல்லை. கலப்பு எப்ப எதிர்க்கிறோம்னா, முறைதவரை கலப்பு திருமணம் எதிர்க்கிறோம். எவ்வளவு திருமணங்களை நாங்க வந்து பேசி கவுன்சல் பண்ணி ரெண்டு பார்ட்டியுமே நாங்க பண்ணிக்கோ தெரியுமா? உங்களுக்கு பிரிச்சு விட்டுருக்கீங்களா? ஆமா, தாராளமா. 3% மட்டுமே இருக்கின்ற பிராமணர்கள் அரசு துறைகள்லயும் உயர் பதவிகள்லயும் கிட்டத்தட்ட 90 இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இது அவர்களுடைய லாபி. இது வெள்ளக்காரங்காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப தவறுங்க. ஒரு ஆதித்தமிழர் காஞ்சி சங்கரமட தலைவரா வர்றதுக்கு நீங்க இது என்ன? அப்புறம் ஒரு சேலத்து பெண்கள் தொட்ட உடனே வீரம் வந்துருச்சு தமிழ்நாட்டு பிராமணர்களுக்குலாம். அப்பதான் 1980 ஒரு 100,000 பேர் திடீர்னு பயணியில கூடி நாங்க இந்த சங்கத்தை துவங்கினோம். ஒன் சைடா ஆன்டி பிராமண பேசி 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 பிராமணத்தினுடைய மனபலம் குன்றி போயிடுச்சு. ஸோ அதை மேலே கொண்டு வர்றதுக்காகவும் இந்த ஆன்டி பிராமின் மைண்ட் செட்டுங்கிறது, பிராமணர்கள் வந்து எந்த ஆதிக்கமுமே செய்யாமல் பிராமணர்கள் மேலே தவறே இல்லாமல் பொய்யா புகுத்தப்பட்டுருச்சு, பொய்யா வந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்க. பிராமணர்கள் தான் தலை உருவாக்கியிருக்காங்க. காமராஜர் யார் அடையாள வேண்டாங்க சொல்ல சொல்லுங்கள். இந்த தமிழ்நாடு மாதிரி இங்கே சமநீதி இல்லை, சமூக நீதி இல்லைங்க. ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா சமநீதி உள்ள சமூக நீதி ஆல் இண்டியாவில், தமிழ்நாட்டில் தான் ஓரவஞ்சக சமூக நீதி. எங்கள் கருத்தில் ஒரு சில குடும்பங்கள் செய்கின்ற மேல் ஆதிக்கம் டாமினேஷன் நடந்தது தமிழ்நாட்டில் இன்னைக்கு. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் பட்டியலினம், ஒரு பக்கம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். சைவ ஆகமப்படி சைவ கோயிலில் வந்து சிவபிராமணர்னு அழைக்கக்கூடிய ஆதிசிவர்கள் மட்டும்தான் பூஜை பண்ணதுக்கு உரிமை உண்டு ஆகம விதிப்படி. அப்புறம் எப்படி ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து தில்லை நடராஜர் கோயில் ஆகம விதியை மீறி நீங்கள் போகலாம், ஆனால் மற்றவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களே உண்மையான தீட்சிதர்கள் கிடையாது, தில்லைவாளந்தர்கள் கிடையாது அப்படிங்கிறது. ரொம்ப வந்து ஒரு வைசியர், வைசியரோட தொப்புள் கொடியிலிருந்து வந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் எப்படி வந்து பிராமண வர்ணத்துக்கு வர முடியும்? அப்படி சிஎம் கேண்டிடேட்டா ஒரு தாழ்த்தப்பட்டவர் நிப்பாட்டினா பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வாக்களிச்சு அவங்கள பண்ணி காமிச்சவன் மாயாவதி அம்மையார் அவர்கள் எப்படி சிஎம்? இங்க தமிழ்நாட்டுல நீங்க அதை பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டுல ஒழிஞ்சு உங்களை ஏமாத்திக்காது. தீண்டாமை தமிழ்நாட்டில் ஒழியவில்லை. பிராமணர்களைப் போல கருவழையில் நுழைஞ்சி நீ வணங்குகின்ற கடவுளை தொட்டு பூஜை பண்ணணும், உன் மொழியில் பூஜை பண்ணணுன்றதுக்கு போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் போராடுறேன். உரிமை கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? சிவ கிடையாது. மனோபலம் வருகிறது மொத்தத்தில், அதோ மகை அழியுது, துடிக்கிது பூஜம், ஜெயிப்பது நிஜம். இந்த மகளிர் தினத்துல உங்களுடைய மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். செல்ஃப் லவ் ஜேர்னல் 2022. 1,500 ரூபாய் மதிப்புள்ள செல்ஃப் லவ் ஜேர்னல் இப்போது சலுகை விலையில் 599 ரூபாய் மட்டுமே. இந்த செல்ஃப் லவ் ஜேர்னலை வாங்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமாகவும் இந்த ஜேர்னலை இந்த சலுகை விலையில் நீங்க வாங்க முடியும். பேச தமிழா பேச நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உரையாடுறதுக்காக தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு நாராயணன் அவர்கள் நம்ம கூட தான் இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கூட தான் பேசப்படும். வணக்கம். வணக்கம். உங்களுடைய இந்த இயக்கம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? 1980 துவங்கப்பட்டது. நாங்கள் இப்போ 41 சேவையில் தொடர்ந்துருக்கோம். நாங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தையும் இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் பிராமண துவேஷ பிரச்சாரம் அரங்கேற்றப்பட்ட மாநிலம் தமிழகம். இது போல் ஒரு ஆன்டி பிராமின் டீரேட் வேறு எந்த ஸ்டேட்லேயுமே கிடையாது. இதில் வந்து எங்களுக்கு என்ன வருத்தம்னா, கருத்துரிமைகள்லாம் எல்லாம் வச்சுக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துறது, எங்களுடைய வாழ்க்கை முறையை கொச்சைப்படுத்துறது, அந்த மாதிரி பண்ணுறபோது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். அது ஒரு ஸ்டேஜில் எங்களுடைய பெண்களை வந்து அவங்க ஒரு மாதிரியாக கேவலம் பேசுகிறாங்க. அப்போ தான் நார்மலாக அவங்க அமைதியாகவும் சாதுவாகவும் இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்து தமிழ்நாட்டு பாஷையில் சொல்லப்போனால் பயந்தாங்குழி பிராமணர்களாக இருந்த காலத்தில் அதெல்லாம் வந்து. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இந்த பெண்கள் தொட்ட உடனே வீரம் வந்துருச்சு தமிழ்நாட்டு பிராமணர்களுக்குலாம். அப்போ தான் 1980 ஒரு 100,000 பேர் திடீர்னு பழனியில் கூடி நாங்கள் இந்த சங்கத்தை துவங்கினோம். நான் இப்போ ஆரம்பமான வெறும் உறுப்பினராக தான் இருந்தேன். அப்போ நிறைய தலைவர்களாக இருந்தாங்க, இதை பண்ணாங்க. நான் 20 வருஷம் நான் இருக்கேன், 22 இயர்ஸாக நான் தலைவராக இருக்கிறேன். இப்போது நிறையா சேவை பண்ணுறோம். அதாவது எப்படின்னா, எங்கள் அறக்கட்டில் வச்சுருக்கோம். அதில் எல்லா சமூகத்து ஏழைகளுக்கும் நாங்கள் உதவியெல்லாம் செய்கிறோம். மெடிக்கல் எய்டு, எஜுகேஷன் எய்டு, புவர் மேரேஜ் எய்டு, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிராமணருக்கு ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை உருவாக்கணும், ஒரு தெளிவான உறுதியான தைரியமான மனநிலையை நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒன் சைடு கேம்பெயின் எறும்பு உர கல்லும் தெய்வம், அந்த மாதிரி ஒன் சைடாக ஆன்டி பிராமண பேசி 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 பிராமண சமூகத்தின் மனபலம் குன்றி போயிடுச்சு. ஸோ அதை
மேலே கொண்டு வரத்துக்காகவும் துவங்கினோம். உட்பிரிவுகள் இருக்குது பிராமண சமூகத்திலேயே, அவர்களெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்க, அவர்களை இணைக்கின்ற அந்த பணியும் நாங்கள் செய்தோம். தேசபக்தி, தெய்வபக்தி, கற்றல், கற்பித்தல், மனிதநேயம், தொண்டு மனப்பான்மை, இதெல்லாம் நிறைய நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இந்த ஆன்டி பிராமின் மைண்ட் செட்டுங்கிறது, பிராமணர்கள் வந்து எந்த ஆதிக்கமுமே செய்யாமல் பிராமணர்கள் மேலே தவறே இல்லாமல் பொய்யாக புகுத்தப்பட்டுருச்சு, பொய்யாக வந்துருச்சு நீங்கள் சொல்கிறீங்களா? இது பிராமணர்கள் மேலே பொய்யாக புகற்றப்பட்டதுங்கிறது உண்மைதான். ஆனால் அந்த பொய்யாக புகிறதுக்கு முன்னால் ஒரு அது ஒரு ஒரு சின்ன ஒரு கலந்த மெய் இருக்குது. ஏன்னா பிராமணர்கள் மட்டும் எந்தைக்குமே தனியாக ஆதிக்கம் செலுத்தினது கிடையாது. மேல் சாதி ஆதிக்கம்னா சொல்லணும், அதை அது பிராமண ஆதிக்கம் என்பதே பெயிண்ட்டு, அது ஒரு கால்குலேஷனுக்காக பண்ணப்பட்ட பெயிண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் மேல் சாதின்னு நிறைய பேர் இருக்காங்க, பிராமணர்கள் மட்டுமே இல்லை, எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. எல்லாம் ஆதிக்கம் செலுத்தியது சாதியாக பண்ணதை விட ஏழை பணக்காரனை பண்ண தான் ஜாஸ்தி அதிகம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ஒரு சிறிய சமூகம், நாங்கள் 5% ஆக்சுவலாக அவங்க 3%னு சொல்கிறாங்க, எங்களை சொல்லிக்கிட்டோம். ஒரு சிறிய சமூகத்தை எகென்ஸ்டாக பேசினா பெரிய சமூகங்களாக ஆதரிப்பாங்கங்கிற சிம்பிள் சைக்காலஜி பண்ணி தமிழ்நாட்டில் வெற்றியும் கண்டுட்டாங்க. ஏன்னா நாங்கள் மறுப்பதற்கு மேடைகளாத காலகட்டத்தில் நிறைய பொய்களை அரங்கேற்றிட்டாங்க. அதுவும் வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்த அந்த பிரித்தாளன் சூழ்ச்சியை இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே கைபர் கடவாயி, ஆரியர் படையெடுப்பு, ஆரியர் உள்ளே வந்தாங்க, அந்த மாதிரி சொல்லி ஒரு புனைந்து அது மாதிரி பண்ணி, அப்போ எங்களுக்கு மறுக்கிறதுக்கு மேடை இல்லை. பிராமண சமூக தலைவர்கள்லாம் அவங்க கட்சிக்கும் நாட்டுக்கும் பாடுபட்டாங்களே வழிய அவங்களாம் யாரும் ஜாதிக்கு பாடுபடலை. அந்த காலத்து பிராமண தலைவர்கள் தான், ஏன்னா காமராஜர் அவர்கள் உருவாக்கிய சத்தியமூர்த்தி ஐயர்வர்கள் தான், சிதம்பரம் உருவாக்கியது ராஜாஜி அவர்கள் தான். ஆனால் அவர்கள்லாம் தன்னுடைய கட்சிக்கும் நாட்டுக்கும் தான் பாடுபட்டாங்க, சமூகத்துக்குன்னு அவங்க பாடுபடலை. அது ஒரு பக்கம். ஆரம்ப காலத்தில் குருகுலம் இருந்தது, திண்ணைப்பள்ளிக்கூடம் இருந்தது, எல்லா சமூகத்தையும் திண்ணைப்பள்ளிக்கூடம் உண்டு. உங்கள் வீட்டில் போய் உங்கள் எழுத்தாத்தா யாராவது பேட்டால் சொல்லுவாங்க, எல்லா சமூகத்தையும் திண்ணைப்பள்ளிக்கூடம் உண்டு. எல்லாம் அவங்க வீட்டில் அவங்க இன்னும் சொல்லப்போனால் அகரகாலங்களில் பிள்ளைமாலாம் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்குறாங்க திண்ணைப்பா. அப்புறம் தான் வந்து மக்காலே வந்து ஃபார்மல் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் வந்தது. ஆனால் இப்போ பிரசுரம் படம் எப்படி பண்ணுவாங்க, வேத பாடசாலை நேராக மக்காலே கொடுத்த மாதிரி ஒரு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது வரலாற்று திரும்பி அது மறைக்கிறாங்க அவங்க, அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது, ஹிந்துக்கள்னால் ஆட்டோமேட்டிக்காக பிராமின்ஸ் தான் அப்படிங்கிறது வந்து அதுவே ரொம்ப தவறு. 100 பேர் கிட்ட நாங்கள் 5 பேர் இருக்கோம், 100 எப்படி 5 பிரதிநிதித்துவம் அப்படி ஏன் சொல்லப்படுறதுக்கான இது வருது அப்படின்னா, எல்லாரும் ஹிந்து தான் அப்படின்னா எல்லாரும் அர்ச்சகர் ஆக முடியறது இல்லையா? அவசியம் எல்லாரும் ஹிந்துக்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிற முடியுது இல்லைங்களா? முடியாது. அந்த பாகுபாடு பொண்ணு கொடுக்கறது சொந்த விஷயம் தம்பி, பொண்ணு கொடுத்து எல்லாரும் ஹிந்துக்கள் தானங்க, ஒரே சாமியா கும்பிடுறோம். அது தனிப்பட்ட ஆண் பெண் விஷயம், அது நீங்க தப்பா கேட்டீங்க. தனிப்பட்ட ஆண் பெண் உரிமை, யாரு வேணாலும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கான உரிமை இருக்கு. பண்ணிதான் இருக்காங்க, யாரும் மறுக்க முடியும். நீங்க அதை எதிர்க்கிறீங்களே? இல்லையே, எங்க இருக்கிறோம் நாங்க? நீங்க கலப்பு திருமணங்களை எதிர்க்கவே இல்லை. கலப்பு எப்ப இருக்கிறோம்னா முறைதவரை கலத்துறாங்க. இல்லைங்க, நீங்க அதை எதிர்க்கிறதுக்கு ஒரு முறை தவறிய கலந்து நாங்கள் எதிர்க்கிறாங்க. எப்படி சொல்லுங்களேன், முறை தவறிய உதாரணமா லீவர் பண்ணி லவ் பண்றா வச்சுக்கோங்க. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, வேற சமூகமா உடனே திருமணங்களை நாங்க வந்து பேசி கவுன்சல் பண்ணி ரெண்டு பார்ட்டியுமே நாங்க பண்ணிக்கோ தெரியுமா? உங்களுக்கு பிரிச்சு விட்டு இருக்கீங்களா? ஆமா, தாராளமா எடுத்து சொல்லும் பொழுது அந்த தம்பிங்களே புரிஞ்சுட்டு இருக்காங்க, அந்த பாப்பாங்களும் புரிஞ்சுட்டு இருக்காங்க. நல்லா, அது தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னு மேரேஜை பற்றி நீங்கள் இஷ்யூவில் நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பரவாயில்ல. சரி, ஓகே, இல்லை நீங்கள் சொன்னதுனால அதை நான் கேட்டேன். சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் நீங்கள் ப்ரீ டிட்டர்மெண்டாக இருக்கா, நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கா? ஓப்பன் மைண்டாக. சரி, ஓகே, நான் ஓப்பன் நான் வெளிப்படையாக பேசுவேன். சரி, ஒளிய முறையே கிடையாது, வெளிப்படையாக. சரி, நீங்கள் உங்கள் இஷ்யூக்கு வாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் பற்றி பேசுவோம். நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரி, சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மேரேஜே இண்டிவிஜுவல் இஷ்யூ, அது அப்புறம். சரி, ஓகேங்க, அது அப்புறம். ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் எடுத்துங்க நீங்கள். எஜுகேஷன் ஆரம்பத்தில் திண்ணை குருகுலம் இருந்துச்சு, அப்புறம் திண்ணை பள்ளிக்கூடம், எல்லா சமும் படித்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் படித்தாங்க. இப்போ அந்த நாளில் போஸ்ட்டுங்களே எப்படி படிக்காமல் மேலே வருவாங்க வந்தாங்க. அடுத்து அப்படி பிளேம் பண்ணாங்க, எல்லா போஸ்ட்லேயும் பிராமின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி இடஒதுக்கீட்டில் நாங்கள் வந்தோம்? இல்லையே, படித்தாங்க, பரீட்சை என்னாங்க, ட்ரைனிங் பண்ணாங்க, வேலைக்கு வந்தாங்க. அப்புறம் அடுத்த ஒவ்வொரு அதே பிராமின்லேயே எல்லோரும் வரல. பிராமியில் யார் வந்தாங்க? பிராமின் கிரீமி லேயர், பிராமின்லேயே அகாடமிக்காக பிரில்லியண்ட்டாக உள்ள பிள்ளைங்க தான் முன்னுக்கு வந்தாங்க, எல்லாமே முன்னுக்கு வரல. அதனால் இதெல்லாம் வந்து எவல்யூஷன் ப்ராசஸ், எல்லா சமூக சார்ந்தவங்களும் வாய்ப்பு வசதியும் கொடுத்தா படிப்பாங்க, மேலே வருவாங்க. அந்த வகையில் எஜுகேஷன் இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சு. ஒன்று ஒரு பாட்டு, இன்னொன்று இடஒதுக்கீட்ட பிராமின்ஸ் நாங்கள் எதுக்கதே கிடையாது. ஏன் நாங்கள் எதுக்கு இடஒதுக்கீடு? எல்லோரும் மேலே வரணும். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பிராமண சமூகம் உலகத்தில் வேறு எந்த ஒரு பிரார்த்தனையும் கிடையாது, நாங்கள் தான் பிரார்த்தனை பண்ணுறோம். சர்வே ஜனாக சுகிநோபவந்து லோகா சமஸ்தா சுகிநோபவ, எல்லா ஜனமும் க்ஷேமமாக இருக்கணும், உலகத்தில் அவ்வளோ பேர் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறவங்க எங்கள் பாரம்பரியம். அது
மோஸ்ட் செக்யூலர் ப்ராட் மைண்டட் காஸ்மோபிட்டன் பாரம்பரியம் பிராமண பாரம்பரியம். அது நம்ம புரிஞ்சுக்கணும். பிரச்சாரங்களை நம்பக்கூடாது. இதுதான் ரியாலிட்டி. எந்த பண்ணாலும் நாங்கள் எண்டில் தான் பண்ணுவோம். எல்லா நாளுக்கும் நாங்கள் வேண்டிக்குவோம். அதுதான் எங்களுடைய இது. கல்வியை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு இடஒதுக்கீட்டு இருக்குது. எங்களுக்கு நாங்கள் வி ஆர் நாட் அப்ஜெக்டிங். நான் அப்ஜெக்ட் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ண ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை இடஒதுக்கீடு. நெவர் நெவர். அப்போ நீங்கள் வந்து சாதியின் வழி எப்போ நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணோம் தெரியுமாதவே இல்லை. நான் உண்மையை சொல்கிறேன் கூட. நான் வெளிப்படையாக பேசுகிறேன். ஐ வாண்ட் டாக் ட்ரூத். மண்டல கமிஷன் வந்து பாருங்கள். அப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் இன்புட் கிடைக்கல. அப்போ நாங்கள் அப்போ அப்ஜெக்ட் பண்ணோம். ஃபுல் ரிப்போர்ட் வாங்கி பார்க்குறோம். மண்டல் சூப்பராக பண்ணி தரதில்ல. கல்வி ரீதியான பேக்வேர்ட்னஸ், அப்புறம் வந்து சமூக ரீதியான பேக்வேர்ட்னஸ், பொருளாதார பேக்வேர்ட்னஸ் இருந்தார். அவர் மண்டல் கமிஷன் அற்புதமாக மூணையும் ஃபிட் பண்ணி வச்சுருந்தார். இந்த தமிழ்நாடு மாதிரி இங்கே சமநீதி இல்லாத சமூக நீதி இல்லைங்க. ஆல் இண்டியாவில் பார்த்தீங்கன்னா சமநீதி உள்ள சமூக நீதி ஆல் இண்டியாவில். தமிழ்நாட்டில் தான் ஓரவஞ்சல சமூக நீதி எங்கள் கருத்தில். சரி, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க முன்னாடி இந்த குலக்கல்வி இருந்தப்பெல்லாம் எல்லா ஜாதிக்காரங்களும் ரொம்ப வந்து காமனாக எல்லாருமே படித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கண்மூடித்தனமாக பிராமணர்கள் மட்டும் முன்னேறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு தான் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இப்படி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்லவே இல்லை சார். இது ரொம்ப ஓப்பனாக சம்மந்தம் இல்லை. இது பிரச்சார மேடைகளில் இடஒதுக்கீடு என்பது சட்டம் கொடுத்தது. அதான் சார், சட்டம் எதுக்கு பிராமணர்களுக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு மட்டும் இருக்கு? நீங்கள் முன்னேறி சமூகத்தினால உங்களுக்கு இல்லாதான் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் கல்வி வந்து மற்ற சமூகத்தினருக்கு மறுக்கவே இல்லைங்கிறீங்களா? நீங்கள் மறுக்க முடியும். நீங்கள் மறுத்தீங்கன்னு சொல்ல மறுக்கப்படவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்கறேன். அழகாக எடுத்து பார்க்கலாம் சார். ஒருத்தவங்களோட தாத்தா படிச்சாங்களா, அப்பா படிச்சாங்களா, பாட்டம் படிச்சாரான்னு பார்த்தா விவசாயம் சார்ந்த பொருளாதாரங்க. அப்போ அதாவது படிக்க விவசாயம் சார்ந்த பொருளாதாரம்னா விவசாயம் சார்பாக இருப்பாங்க. புரியுதுங்களா? வெள்ளக்காரன் வந்து இந்த ஃபார்மல் எஜுகேஷன் கொடுத்தப்புறம் தான் கிளார்க்கு, எல்டிசி, யூடிசி, சரஸ்தாரு அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் சப் கலெக்டர், தாசில்தார் கலெக்டர் வந்துச்சு. அது வரைக்கும் அந்த மாதிரி இல்லையே. ராஜாக்கள் ஆண்ட பொழுது ராஜாக்கள் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. குலக்கல்வி அப்படிங்கிறதே அதுவும் பிரச்சாரம். நல்லா புரிஞ்சுக்கணும். குலக்கல்விங்கிறது ரொம்ப பிரச்சாரம். அதை பண்ணி பண்ணி இப்போ என்ன போய் தெரியுமா? தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஸ்கில்டு கார்பெண்டர் இல்லை. இந்த குலக்கல்வி பண்ணுறேன் குலக்கல்வி பண்ணி திட்டுறேன்னு திட்டு சொல்லி நம்ம பிள்ளைங்களை பார்ட் டைம் கூட கார்பெண்டர் கற்றுக் கொடுறேன். ஃபுல் டைம் படிக்கணும் ஃபார்மல் எஜுகேஷன். இப்போ எப்படி தான் ட்ரெண்ட்? நீங்கள் தமிழ்நாட்டில் நல்லா தெரிஞ்சுங்க. சிபிஎஸ்சி அதாவது வேதம் படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி படி படிக்கிறாங்க, அப்படி படிக்க சொல்லப்படுறாங்க. ஏன்னா இரண்டும் தேவை. அதே மாதிரி பார்ட் டைமில் கார்பெண்ட்ரி பண்ணலாம்ல. இன்னைக்கு கார்பெண்ட்ரிக்கும் டெல்லியே வந்து வந்து பண்ணி கொடுத்தோம், நம்ம பண்ணி கொடுத்தோம். இன்றைக்கி சார் நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேணும். பிராமின் சார் நான் நாங்கள் எங்கேயுமே எதுக்கவே இல்லை. ஆரம்ப ஏர்லி பேர்ட் அட்வான்டேஜ் எங்களுக்கு. ஆரம்பத்தில் படித்தாங்க, படித்து தெரிஞ்சிச்சு. அதை பற்றி அது வெளிச்சம் போட்டு காமிக்கவும் மற்றவங்களுக்கு எடுபட்டது. ஓ ஆமாப்பா, எல்லாம் ஐயங்களாக இருக்காங்க அப்படின்னு. அது ஒரு பிரமை கட்டமைக்கப்பட்டது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் தலை உருவாக்கியிருக்காங்க. காமராஜர் யார் அடையாளம் கண்டாங்க சொல்ல சொல்லுங்கள். பச்சை தமிழன் அடையாளம் கண்டது சத்தியமூர்த்தி ஐயர்வாள். சுப்பிரமணியம் கவுண்டர் சுப்பிரமணியம் மிகப்பெரிய நிர்வாகி. யார் அடையாளம் கண்டாங்க? ராஜா ராஜகோபாலாஜ் ராஜாஜி. பிராமண சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நாட்டையும் எல்லாரையும் மதித்து இது இருக்கோம். ஏழை அட்வான்டேஜ் ஆரம்ப காலத்தில் படித்தவங்க இருந்துக்கலாம். பத்து பேர் நான் மறுக்கலை. பட் இடஒதுக்கீடு நாங்கள் வரல, உங்களுக்கு மறுத்து நாங்கள் வரல. புரிஞ்சுக்கணும் தயவுசெய்து. ஐயா, நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நாங்கள் எந்த சமூகத்தவரின் கல்வியையும் நாங்கள் மறுக்கலை. நாங்கள் படித்தோம், நாங்கள் வேலையில் இருந்தோம், மற்றவங்களை நாங்கள் ஒன்றும் படிக்க வேணாம்னு சொல்லலையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இங்கே வசதியாக ஒரு விடயத்தை நீங்கள் கடந்து வந்துடுறீங்களோன்னு எனக்கு தோணுது. நான் அதாவது ஆரியர்கள் எழுதிய மனு தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில் சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அந்த சூத்திரத்திலே, அந்த மனு தர்ம சூத்திரத்தில் இருக்கு. நான் முடிச்சிடறேன், கேள்வி முழுசாக முடிச்சிடறேன். அதை தான் தம்பி சொல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும், உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் இங்கே உங்கள் சமூகம்னு சொல்கிறது நான் உங்கள் கேள்விக்காக சொல்கிறேன். பரம்பரை பரம்பரையாக படித்தவங்க. ஆனால் எங்கள் தாத்தாவோ எங்கள் முப்பாட்டனோ நாங்கள் படிக்கல. அதை கேட்டோன்னே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள்லாம் விவசாய சமூகத்தவராக இருந்தாங்க. ஆனால் அதே விவசாய சமூகத்தை சார்ந்தவர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர் காலத்தில் படித்த சமூகமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகாக இந்த சாதிய கட்டுமானங்கள் மிக தீவிரப்படும் பொழுது இவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுது. நீ படிக்கக்கூடாது, நீ படித்தா வந்து அடுத்த ஜென்மத்தில் பேயா பெற பண்ணும், வேதத்தை காதில் கேட்கக்கூடாது, தீட்டு இப்படிலாம் சொன்னதுனால தான் இவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுது. எல்லாமே போய் பிரச்சாரம். எங்கேயாவது ஒரு வரலாற்று சான்று காமிங்க. பிராமணர்கள் வந்து படிக்கக்கூடாது. இன்னொன்று, மனு சாஸ்திரம் மனு சாஸ்திரம்னு அடிக்கடி சும்மா அதை டெக்னிக்காக பேசிகிட்டு இருக்காங்க தம்பி. நீங்களும் அதே யூஸ் பண்ணுறீங்க. நான் உங்கள் கருத்தை மதிக்கிறேன், ஆனால் நான் மாறுபடுறேன். எப்படின்னாக்க, மனு என்பதே ஃபஸ்ட்டு பிராமணர் அல்ல. புரிஞ்சுக்கணும். ஒரு ஐயர் உட்காந்து, ஐயங்கார் உட்காந்து, ராயர் உட்காந்து எழுதிட்டாங்க, தெலுங்கு பிராமணர் உட்காந்து மனு சாஸ்திரம் எழுதிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதை குறை காணலாம். அது எழுதினவர் மனு என்கிற. ரெண்டாவது, பல மனுக்கள் இருந்துக்கிறாங்க, ஒரு மனு இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், பல மனுக்கள் இருந்திருக்காங்க. ஒன்று
ரெண்டாவது, நாம் இப்போ மனுசாஸ்திரத்தை கடைபிடிக்க நம்ம இல்லை. நம்ம இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டம், அற்புதமான தலைவர் அறிவி, மாபெரும் அறிவிஜீவி, இந்தியா கண்ட மாமணி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையிலே, அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் சட்டம் ஏற்றிடலை, ஒரு மிகப்பெரிய குழு வைத்துக்கொண்டு அந்த குழுக்கு அற்புதமாக தலைமை தாங்கி, அந்த குழுவிலையும் கோபாலசாமி ஐயங்கார் இருந்தார், கிருஷ்ணசாமி ஐயர் இருந்தார். எந்த இடஒதுக்கீட்டை அது கொடுத்ததோ அதை எழுதுனதே ஐயர் ஐயங்கார் இருக்கிறாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நாங்கள் எகென்ஸ்ட்னு சொல்கிறதே ப்ராபகண்டா, வி ஆர் நாட் அகென்ஸ்ட். இன்னொன்று, எந்த ஒரு சமுதாயமே, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன், நீங்கள் தவறாக எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து வன்னிய சமூகம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நான் எல்லா சமூகத்தையும் மதிக்கிறோம், நாங்கள் ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். வன்னிய சமூகத்தை எடுத்திங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அவர்கள் எல்லோருமே விவசாயம் சார்ந்திருந்தாங்க, அப்புறம் ஒரு தலைமுறை படிக்க வந்தாங்க, பிஏ பிஎஸ்சி வந்தாங்க, அப்புறம் பிஇ வந்தாங்க, அப்புறம் எம்பிபிஎஸ் வந்தாங்க. ஸோ எல்லா சமூகத்துலேயுமே எதுவுமே ஒரு எவல்யூஷனாக நடக்கும், ஓவர் நைட் படிக்க முடியாது இல்லையா. அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் வாய்ப்புப்படுறாங்க, எல்லா சமூகமும் இன்றைக்கி. இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு தமிழ்நாட்டை இதெல்லாம் பற்றி பேசுகிறதே கொஞ்சம் என்னுடைய இதில் பேஸ்லெஸ் அர்த்தமற்றது. ஏன்னா தமிழ்நாட்டில் நீ நடக்கக்கூடியது பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த, மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில குடும்பங்கள் செய்கின்ற மேல் ஆதிக்கம், டாமினேஷன் நடந்தது தமிழ்நாட்டில் இன்றைக்கி. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் பட்டியலினம், ஒரு பக்கம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், இந்த ரெண்டு சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில், மேலாதிக்கம் பண்ணிட்டுருக்காங்க. என்ன ப்ளேம் பண்ணாங்களோ பிராமணர் நோக்கி, பொய்யா அது நீங்கள் மெய்யா இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எங்களுடைய குற்றச்சாட்டு இன்றைய நடைமுறையை பற்றி இல்லை. நீங்கள் இப்போ அவங்க டாமினேட் பண்ணுறாங்க, அவங்க லாபி பண்ணுறாங்கன்றீங்களா? இதே தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிராமண சமூகத்தை சார்ந்தவர் படித்து ஒரு அரசு வேலையை பெறும் பொழுது அவர் செய்கிற ஒரு லாபினால் அவர் சமூகத்தை சார்ந்தவர் மட்டும், இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வெறும் 5% மட்டும் இருக்கும், 3% இருக்காங்கன்றது பழைய சென்செக்ஸ், நான் அதையும் எடுத்துக்கிறேன். 3% மட்டுமே இருக்கின்ற பிராமணர்கள் அரசு துறைகள்லையும் உயர் பதவிகள்லையும் கிட்டத்தட்ட 90 இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இது அவர்களுடைய லாபி. இது வெள்ளக்காரங்காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த லாபி தான் வந்து தொடர்ச்சியாக இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு படிப்புலையும் பட்டம் பதவிகள்லையும் வேலை வாய்ப்போ எந்த ஒரு வாய்ப்புகளும் உயர் பதவிகளில் அந்த பதவி உயர்வோ கிடைக்காம போயிருதுங்கிறதுனால தான் பிராமணர்களுக்கு எதிரான பிரச்சாரம் எடுக்கப்பட்டதே தவிர, மனித வெறுப்புனாலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்தணுன்ற நோக்கத்துக்காக அது எடுக்கப்படலை. பிராமணர்களும் மண்ணின் மைந்தர்கள் பிரிக்காதீங்க. இல்லை, நான் பிரிக்கல. இப்போ பிரிக்காதீங்க, மனிதன் மைந்தர்கள் நீங்கள் மற்ற சமூகங்களை எல்லாம் விட, விரல் விட்டு சொல்ல போயிறான், மற்ற பல சமூகங்களை எல்லாம் விட அருந்தொண்டாற்றிய சமூகம் தமிழுக்கு தாய், தமிழுக்கு சமூகம் பிராமண சமூகம். நம்ம மறந்துடக்கூடாது, செம்மொழி செம்மொழி இவர் பண்ணார் அவர் பண்ணாருங்கிறாங்க. யார் சொன்னாங்க செம்மொழி முதல்ல? தாயா தகப்பனார் சம்பிரதாயமாக கொடுத்த பெயர் சூரியநாராயண சாஸ்திரி. தமிழ் பற்றுக்காரணமாக பருதிமார் கலைஞரனரை மாற்றிக்கொண்டு அவர் தான் தமிழகத்தின் முதல் கலைஞர், பதிமார் கலைஞர். அவர் தான் செம்மொழி ஆகணும்னு சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கேட்டுக்கிட்டார். நம்ம புரிஞ்சுக்கணும் அதை. அதனால் அதே மாதிரி ஐம்பெரும் காப்பியங்களை மீட்டுக் கொடுத்தவர் தமிழ் தாத்தா உபய சுவாமிநாத ஐயர். ஐயர்வால் தான் மீட்டுக் கொடுத்துருக்கிறார். ஸோ தமிழுக்கோ, தமிழ்நாட்டுக்கோ, இந்தியாவிற்கோ அனைத்துறைகளும் அருந்துண்டாற்றிய சமூகம் பிராமண சமூகம். தம்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, அதில் அதாவது எந்த ஒரு மனிதனும், இப்போ நான் ஒரு உறுப்பினருக்கான எனக்கு வேண்டிய நண்பருக்கோ எனக்கு ரிலேட்டிவ்க்கோ தெரிஞ்சவங்களுக்கும் நான் வந்து சலுகை காமிச்சிருக்கலாம், அந்த குற்றச்சாட்டு முழு 100% யாருமே மறுக்க முடியாது. அன்னைக்கும் முடியாது, இன்றைக்கும் நாளைக்கு முடியாது. ஏன்னா வந்து மனித இயல்பு, ஒரு லோக்கல் ஃபீலிங். ஒரு மலையாளத்துக்காரங்க வராமல் பண்ணிக்குவாங்க, ஒரு கன்னடம் பண்ணிக்குவாங்க, நம்ம இன்னும் நான் பாம்பே பண்ணி பாம்பே வரீங்க, நம்ம தம்பு தம்பி அப்படின்னு ஒரு ஃபீலிங் அஃபினிட்டி இருக்கும். அது ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், ஊர்க்காரங்களாக இருக்கலாம். அது அந்த குற்றச்சாட்டில் வந்து ஒரு விழுக்காடு உண்மை இருக்கலாம். நான் அதை மறுக்கலை. ஏன்னா ஐ வாண்ட் டாக், நான் உண்மையை பேசணும் நினைக்கிறேன். சும்மா செயற்கையாக தப்பான விஷயத்தில் பேச தயாராக இல்லை. அதில் நீங்கள் சொன்னதில் அதில் 1% அதில் ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு வேண்டிய சகோதரருக்கோ, இல்லை ஒரு மைத்துனருக்கோ, இல்லை தெரிந்த ஒரு தூர உறவுகளோ, யாராவது பிராமணர்களோ, எந்த யாருமே பண்ணிருக்கலாம், பிராமணர்களும் பண்ணிருக்கலாம். நான் அதை மறுக்க முடியாது. இது ஹியூமன் டெண்டன்சி, மனித இயல்பு. அது பேசும்போது தமிழர்களுக்கு நிச்சயமாக தமிழை செம்மொழியாக அறிவித்த சூரியநாராயண சாஸ்திரி என்கின்ற தன்னுடைய வடமொழி பெயரை பரிதிமா கலைஞர் என்று தமிழில் மாற்றிக்கொண்டவராகட்டும், உவே சாமிநாதையர் நானும் பெரிய அளவுக்கு மதிக்கிறேன், தமிழ் தாத்தா தான், அந்த அளவிற்கு தமிழை போற்றியதில் பிராமண சமூகத்திற்கு பங்கு இருக்குதுன்னு நீங்களும் பெருமையாக பேசிக்கிறீங்க. ஆனால் அதே தமிழை கருவறையில் பாடணும்னு நாங்கள் கேட்கும் பொழுது மட்டும் அதையே மறுக்கிறீங்க. சிதம்பரத்தில் கருவறையில் கூட இல்லை, கனகசபையில் நின்று. ஐயா உங்களுக்கே தெரியும், போன வாரம் கனகசபையில் இருந்து ஒரு பெண் தேவாரம் பாடும் பொழுது அதை மறுத்து கருவறை இல்லை, கனகசபையில் இருந்து. நான் தெளிவாக தான் கேட்கிறேன், கனகசபை அப்படிங்கிறது
ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. வட இந்தியா போனால் ஆகம கோயில் கிடையாது, அங்கே சுவாமி ஆலிங்கனம் கூட பண்ணிக்க முடியும். நம்ம ஊரில் ஆகமத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கோயில்கள் சட்டத்திட்டங்கள் இருக்குது. எதையுமே இப்போது இந்த கலெக்டர் உட்காந்துருக்கார் சீட்டு, கலெக்டரும் தமிழன் தான், நானும் தமிழன் தான், நான் அவர் சீட்டில் உட்கார முடியுமா? அதுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு ட்ரைனிங்கு, ஒரு எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி கருவறைங்கிறது அதுக்கு ட்ரெயின் பண்ணவங்க அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றும் ரெண்டாவது இன்னொரு பெரிய வேடிக்கைன்னா, இந்த நம்பிக்கை உடையவர்கள் மட்டும் பேசினா கூட அந்த விஷயங்கள்லாம் ஆக்கிரதியாக பிரசனல் பண்ணுவாங்க. தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் நாத்து பகுத்தறிவாதிகளாக அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கொஸ்டின் டைல்யூட் ஆகிடுது, நீ அது நீர்த்து போயிடுது. முதல்ல பக்தர்கள் என்ன பண்ணணும்னா, நீ பேசாத நாத்திக, நீ கோயிலை பற்றி பேசாத, பகுத்தறிவாத, நீ சாமியை பற்றி பேசாத முதல்ல அவங்களை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் பேசினா இதெல்லாம் நல்லா எடுபடுங்கிறது என்னுடைய கருத்து. ஐயா, ஆகமத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதே ஆகமத்துக்கே நான் வரேன். தில்லையில் இருக்கிற அந்த தீட்சிதர்கள் வந்து ஸ்மார்த்த பிராமணர்கள், அவங்க வந்து ஆதிசைவர்கள் கிடையாது. சைவ ஆகமப்படி சைவ கோயிலில் வந்து ஆதிசை சிவபிராமணர்கள்னு அழைக்கக்கூடிய ஆதிசைவர்கள் மட்டும்தான் பூஜை பண்ணதுக்கு ஒரு உரிமை உண்டு ஆகம விதிப்படி. அப்புறம் எப்படி ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து தில்லை நடராஜர் கோயில் ஆகம விதியை மீறி நீங்கள் போகலாம், ஆனால் மற்றவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிதம்பரம் கோயில் வந்து ஆகம கோயில் இல்லை. நீங்கள் தயவு ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது, நான் விளக்கி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. பதஞ்சலி முனிவர் கொடுத்த வைதீக பூஜைங்க, அது வந்து ஆகம பூஜை கிடையாது, நம்பர் ஒன். நம்பர் டூ, வைதீக பூஜையும் கூட இந்த பொது தீட்சிதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனுக்கு தொண்டு தொண்டு கொடுக்கப்பட்டது, அது உச்சநீதியமும் உறுதி பண்ணிட்டாங்க. அதே அப்புறம் பேசிட்டு இருக்க முடியாது. இப்போ இப்படி நீட் இப்படி வந்து போச்சு தடுக்க முடியாது, அதே மாதிரி யாரும் தடுக்க முடியாது. அதே சமயம் உங்கள் தம்பி கேட்டாங்க பாருங்கள், ஒரு சகோதரி போய் அந்த மேடையில் பாடணும்னு கேட்டாங்க, அது மறுத்தது தப்பு. ஆனால் மறுத்த காரணம் ஜாதி இல்லை, மறுத்த காரணமும் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன். இப்போ ரிலீஃப் பண்ணிட்டாங்க, இப்போ போய் நம்ம பண்ணலாம். நான் பண்ணியிருக்கேங்க, நான் சாயம் பண்ணியிருக்கேன். நம்ம என் தம்பி தம்பி என் நண்பர் திருமாவளவர்கள் அங்கே அங்கே வந்து பஞ்சாயத்தில் நிற்க வச்சு அவர் ஹானர் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே போகக்கூடாதுன்னு கிடையாது, அங்கே ஒன்றும் ஜாதி வேறுபாடே கிடையாது. இப்போ நடந்த நிமிஷம் எனக்கு தெரியாது, இந்த நிகழ்வு பற்றி எனக்கு தெரியாது. பட் அதில் ஒரு விஷயம் தெரியும், ஜாதினால் அவங்க மேடைக்கு வரணும்னு சொல்லலை, அங்கே நாங்கள் அலோவ் பண்ணல கோவிட்னாலேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுதான் நான் எனக்கு கிடைத்த தகவல். நீங்கள் ஆகமத்தை குறிப்பிட்டிருக்கீங்க, சரி, அங்கே ஆகமம் வந்து பின்பற்றப்படலை அப்படின்னா வைதிக பூஜைன்னு பேர் தம்பியதுக்கு, அதுக்கு பேரே ஓகே மொழி கொடுத்த வைதிக பூஜை. அங்கே பின்பற்றப்படலனாலும் தமிழகத்தில் நிறைய கோயில்கள் வந்து ஆகமத்தை மீறி ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து பூஜை வைக்கிறீங்களே. இது ஒரே பாயிண்ட்டு, அதே இதில் மற்ற பிராமணர் உள்ளே போக முடியாது. சிதம்பரம் கோயிலில் தீட்சிதர்கள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குறிப்பிட்ட அந்த 300 நாட்கள் அவங்களே உண்மையான தீட்சிதர்கள் கிடையாது, தில்லைவாழ்ந்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக வச்சுக்குவோம். ஏன்னா ரொம்ப பெரிய டாபிக் அது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அங்கேயே கூட நான் போக முடியாது, இன்னொரு 100 ஐயர் 500 ஐயர் போக முடியாது, ஏன்னா ரெஸ்ட்ரிக்டட். ஒன்றுங்கள கிறிஸ்தவர்கள் எடுத்துங்க, அதாவது சிஎஸ்ஐ இருக்காங்க, ஆர்சி இருக்காங்க, பெண்டகோஸ்டல் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அவங்களுடைய இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய ரைட் அது அவங்களுடைய, அவங்களுக்குள்ளே பண்ணிக்கவங்களுடைய ரைட். அந்த மாதிரி இஸ்லாமியே பெரியிருக்காங்க. இதெல்லாம் வந்து மதம் சார்ந்த விஷயங்களில் மத தலைவர்கள்லாம் முடிவு பண்ணுவாங்க. அதை வந்து இன்றைக்கி எம்எல்ஏ ஆனவர், நாளைக்கு எம்பி ஆனவர், ஒரு கட்சி வச்சு 100,000 பேர் உறுப்பினர் ஆனவரா அவங்க முடிவு பண்ண முடியாது. இதை பற்றி தெரிந்து புரிந்து அதை மதிக்கக்கூடியவர்கள் தான் அதில் கருத்து சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பிராமணர்கள் மட்டுமே ஆச்சாரம் அப்படி தான் இருக்குது. இப்போது எத்தனை நாளைக்கு இருக்கும், 50 வருஷம் இருக்கும் அப்படியே இருக்காது. எல்லாமே எவல்யூஷன் ப்ராசஸ், எல்லாமே மாறும், எல்லாமே மாற்றம் ஒன்று தான் மாற்றம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்படியே, அது உண்மை, இட் வில் டேக் பிளேஸ். பட் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பிரச்சனை என்னென்னா, தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள், நாத்திகர்கள், பகுத்தறிவுவாதிகள் இதை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, பக்தர்கள் பேசவே இல்லை. நானும் எத்தனையோ கோயிலில் போய் பேட்டி கொடுத்துட்டேன். நான் வந்து தம்பி, நான் வந்து எல்லா கோயிலும் போகிறேன், பூசாரிகள் பண்ணுற கோயில் போகிறேன். திருச்சியில் எடுத்திங்கன்னா உறையூரில் அற்புதமான வெக்காளியம்மன் கோயில் இருக்குது, எங்கள் குலதெய்வம், பூசாரிகள் தான் அவங்க பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அதே குச்சனூரில் பண்ணுறாங்க பூசாரிகள். இங்கே இதில் பெரம்பலூரில் எடுத்திங்கன்னா மதுரை காளியம்மன் கோயிலில் அவங்க அங்கே ரொம்ப நல்லா பண்ணுறாங்க பூஜாரிகள். நாங்கள் அங்கேயும் போய் நாங்கள் தொடரோம், நாங்கள் வெறும் பக்கத்து எல்லாம் அங்கேயும் நான் அங்கேயும் விபூதி வாங்கிக்கிறேன். எங்களுக்கு சி சுவாமி சேவை செய்கிறத மதிக்கணும் நம்ம, அவ்வளோதான். அது வேறு ஒன்றும் ஸ்பெஷாலிட்டி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை சம்மந்தப்பட்டவர்கள் பக்தர்கள் மட்டும் கோரிக்கை விட்டால் அது வேறு, பக்தர்கள் போர்வேலை மற்றவங்க பண்ணும் போது சிக்கலாகிடுது, என்னுடைய கருத்து. இந்த இதில் சொல்லியிருந்தீங்க, ஸ்மார்த்த பிராமணர்கள் வந்து தங்களோட புராணப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மாவின் தொப்பில் வழி வந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. சிவ பிராமணர்கள் அழைக்கக்கூடிய ஆதிசைவர்கள் வந்து சிவனோட தலையிலேருந்து வந்தவங்க, ஏன்னா சிவன் வந்து அந்தனர், அதனால் அவங்க தலையிலேருந்து வந்த சிவ பிராமணரும் தங்கள் அந்தனர் அப்படி சிவ பிராமணர்னு சொல்லிக்கிறாங்க கரெக்டு.
பிரம்மா வந்து ஒரு வைசியர், வைசிகரோட தொப்புள் கொடியிலிருந்து வந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் எப்படி வந்து பிராமண வர்ணத்துக்கு வர முடியும் உங்களா? பிரம்மா வைசியர் எனக்கு தெரியாது, பிரம்மாக்கு என்ன கம்யூனிட்டி நம்ம சர்டிஃபிகேட் தான் வாங்கி பார்க்கணும் எனக்கு. இல்லை உங்கள் நீங்கள் இதெல்லாம் தான் சொல்லுங்கள், இதெல்லாம் யார் வேணால் என்ன வேணால் எழுதலாம் தம்பி. நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு இந்தியா வந்து ஒரு அற்புதமான பாராளுமன்ற ஜனநாயகம், நமக்கு அரசமைப்பு சட்டம் இருக்குது, அற்புதமாக அம்பேத்கருக்கும் அறிவுஜீவிகளும் உட்காந்து வடிவமைச்சு சூப்பராக பண்ணி கொடுத்துக்குறாங்க. அதுபடி நம்ம நடத்துகிறோம், அதுக்கு தான் எல்லாரும் அது. இப்போ சர்ச்சும் மாஸ்க்கும் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை, இல்லாட்டி கூட அவங்களுடைய சரியாக அவங்களுடைய ரூல் படி அவங்க ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஹிந்து கோயில், ஹிந்து கோயில் எஸ்ஆர்என்சி பண்ணிகிட்ருக்காங்க, அதே பண்ணுறாங்க, அதுவும் சட்டப்படி தான் பண்ணுறாங்க. எஸ்ஆர்என்சி தான் ரெகனைஸ் பண்ணுது யார் அர்ச்சகராக வரணும்னு. அது யார் எங்கள் எஸ்ஆர்என்சி அமைச்சராக இருக்காங்க, ஆட்சிக்கு வரவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க நினச்சா மாற்ற முடியாது அதை, ஏன்னா காரணம் பண்ணி அந்த பண்ணவே முடியாது. சரி, இவ்வளவு பேசுகிறாங்க சார், தமிழ்நாடு சமூக நீதியும் பேசுகிறாங்க சார், எல்லா ஜாதியும் சீமாக இருந்துட்டாங்க தமிழ்நாட்டில், பிராமணர் இருந்துட்டாங்க, ரெட்டியார் இருந்துட்டாங்க, எல்லா பேரும் இருந்துட்டாங்க, முக்கியத்துவம் இருந்துட்டாங்க, பொங்கு வேளாளர் இருந்துட்டாங்க, இசை வேளாளர் இருந்துட்டாங்க, ஒரு தலித் ஒரு பட்டியலினம் ஒரு வரைக்கும் சீமாக வரல தமிழ்நாட்டில். மிகப்பெரிய பாப்புலேஷன் அவங்க தமிழ்நாட்டில், பெரிய சமூக நீதி மண் பெரியார் மண் நம்ம சொல்கிறோம், மதிக்கிறோம் பெரியார் வந்து புரட்சி கல்வி சொன்னார், ரொம்ப நாங்களும் மதிக்கிறோம் பெரியார், வி ரெஸ்பெக்டிவ். பட் அந்த மண்ணில் இன்றைக்கி நம்மளால் ஒரு பட்டியலினத்தை சீமாக ஏற்றுக்க முடியலையே, கட்சியில் போஸ்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறமே, பெரிய போஸ்ட்டை ட்ரஸ்ட்லேயே உள்ளே வைக்க மாட்டேங்கிறமே, நம்ம ட்ரஸ்ட்டே உள்ளே வைக்க மாட்டேங்கிறமே. அப்படி அப்படி சிஎம் கேண்டிடேட்டாக ஒரு தாழ்த்தப்பட்டவரை நிப்பாட்டினா பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி வாக்களித்து அவங்கள பண்ணி காமிச்சவன் மாயாவதி அம்மையார் அவர்கள் எப்படி சிஎம் இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் அதை பண்ணுவீங்க பண்ணலாமே, மாயாவதி அம்மையார் எப்படி வந்து சிஎம் ஆனாங்க, பட்டியல் அங்கே தலித்து தலித்துகள் பிராமணர்கள் இஸ்லாமியர் மூணு பேரும் சேர்ந்து தான் ஆட்சியை பிடிச்சி அந்த அம்மையார் சிஎம்மாக கோல வச்சுனாங்க. அவங்க வெரி பவர்ஃபுல் லேடி, கன்சிராமுடைய அடுத்த லெவல் லீடர் அந்த அம்மா பண்ணினாங்க. அவருடைய ரைட் ஹேண்ட் எஸ்சி மிஷ்ரான பிராமணர் தான் ரைட் ஹேண்ட் ஆஃப் மாயாவதி இன்றைக்கி இருக்கிறாருங்க சார். நான் என்ன சொல்கிறேன், வி பிராமணர்கள் வந்து ஒரு பூச்சாண்டி காமிக்க தமிழ்நாட்டில் மட்டும்தான், மற்ற ஊரில் இந்த பூச்சாண்டி நடக்காது, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே அதை பண்ணி 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 முளை செலவு பண்ணிட்டாங்க, பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கி எங்கள் ஜெனரேஷனை நான் பிராமின் கம்யூனிட்டி எங்கள் ஜெனரேஷன் போய் கேளுங்க, சிரிப்பாங்க அவங்க, ஐயோ அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் ஐயே, அவனை போய் ஏற்று தான் கேட்குறாங்க. ஏன்னா பார்க்குறாங்க அவங்க சோசியலாக மிங்கிள் பண்ணுறாங்க, நல்லா பழகிறாங்க, எந்த விதமான பாகுபாடும் காமியது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு குற்றம் சொன்னாங்க, கேட்கல நீங்கள் இந்த ஆச்சாரம் அப்படின்னு திட்டு இருந்தேன், அது எங்கள் அப்பாவே சொல்லுவார், என்னையே சொல்லுவார், எங்கள் அப்பா காலையிலேருந்து குளிச்சுடுவார், அப்புறம் பூஜை பண்ண ரெடி ஆகிப்பார், நான் குளிக்காமல் வந்திருப்பேன் பக்கத்தில் போய் அப்பா விழுப்புரம் இருக்க வர விழுப்புரம் பழைய ட்ரெஸ் குளிக்க வரையம்பார், தான் சுத்தமாக சாமிட்ட போது அவர் சொல்கிறார், அவர் என்னை வெறுத்து சொல்லலை. சரி, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் உனக்கு வருவாங்க வரலாம்னு சொல்லிட்டாங்க. அதே சமயம் தீண்டாமை இருக்கு பாருங்கள், அது தமிழ்நாட்டில் இருந்தது, அது யாரும் மறுக்க முடியாது. அந்த தீண்டாமை இருந்ததுக்கு காரணம் பிராமணர்கள் மட்டுமா? பல ஜாதிகள் சேர்ந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அது குறைஞ்சி போச்சு, குறைஞ்சி போச்சு, நான் அதை அதையும் ஒத்துக்கிறேன். இன்றைக்கும் ரெட்டை கோடை தமிழர் இருக்குது ஒரு சில இடங்களில், பட் குறைஞ்சி போச்சு, நல்ல குறைஞ்சி, ஒரு விழிப்புணர்வு வந்து போச்சு, ஒரு பிராட்மைண்ட் வந்து போச்சு, நம்ம ஏதோ சகோதரன் என்ன வளர்ந்து போச்சு. அதுக்கு பல பேர் காரணங்க, ஒரு கட்சி ஒரு தலைவராக காரணம் இல்லை. வரலாற்றை பார்த்தீங்கன்னா ராமானுஜர் செய்யாதா, ராமானுஜர் அவர்கள் அற்புதமான கருத்துக்களை சொல்லி எல்லாருக்கும் சுவாமி வாடா வா வா ஓம் நாராயணன் சொல்லும் கோபத்தின்னு சொன்னார் அவர். அதையும் அப்புறமா தலைவர்கள்லாம் சொன்னாங்க அதே மாதிரி கருத்துக்களை. ஆனால் இது சமுதாயம் நம்மளிருந்தே ஒரு சகோதரன் சகோதரன் உருவாங்க நல்லது சொல்கிறது. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, ஒரு ஆதி தமிழர் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரல, என்ன பெரிய சமூக நீதின்னு பேசுகிறாங்க, பெரியார் மண்ணுன்னு பேசுகிறாங்களே, வரட்டும் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கிறேன். நீங்கள் உண்மையிலே உங்கள் பிராட் மைண்டட் நான் வந்து வியக்கிறேன். அதே சமயம் ஒரு ஆதி தமிழர் காஞ்சி சங்கரமட தலைவராக வர்றதுக்கு நீங்கள் முடியாது. இது என்ன சிஎம்மாக வர்றதுங்கிறது அரசியல் சட்ட உரிமை கொடுத்த சட்ட உரிமை, அங்கே சட்ட உரிமை இல்லை, அங்கே சம்பிரதாய உரிமை. இப்போது நல்லா நம்ம புரிஞ்சுக்கிடணும், பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிற அவர் சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு, எங்கள் வீட்டு நான் சம்பளம் வாங்கிட்டு வரேன், என் சம்பளத்தை பக்கத்து வீட்டம்மா கேட்க முடியாதுல்ல, இப்படி கேட்பாங்க, புரியவே இல்லை எனக்கு. இது தனிப்பட்ட உரிமை, சங்கரமடம் தனிப்பட்ட உரிமை, அது சங்கரமடத்தோடு நாங்கள் வர வைஷ்ணவ வர முடியாதுங்க. இல்லை அது சங்கர் அங்கே அந்த அத்வைதம் அத்வைத சிலாசம் தான் வர முடியும், அங்கே விசிட் அட்வைஸ் வர முடியாதுங்க. அது புரிஞ்சுக்கணும் நம்ம, அதாவது கேள்வியில் வந்து லைக் லைக் கேளுங்க, லைக் அன்லைக் கேட்குறீங்க நீங்கள். இல்லை இல்லை, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், நீங்கள் வந்து காஞ்சி மடம்ன்றது தனிப்பட்ட சொத்துன்னு எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க அது இந்து மதத்தின் ஒரு தலைமை பீடம் மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் வந்து எல்லா மடம் வந்து என்னுடைய கேள்வியை நான் முடிச்சிடுறேன், முழுசாக முடிச்சிடுறேன்.
என்னன்னா எல்லாரையுமே நான் வந்து அங்கே தலைவராகணும்னு கேட்கல. நீங்கள் சொல்கின்ற அத்தனை ஆச்சார அனுஷ்டானங்களையும் பின்பற்றி வேத பாடங்களை முறையாக பயின்ற ஒரு ஆதி தமிழரை தலைவராக்க ஏற்றுக்கொள்வீர்களா? பண்ண முடியாதுங்க. அதுதான் கேட்கிறேன். அந்த சி அத்வைத பிலாசபி கோட்பாடுங்கிறது எப்படி வச்சுருக்காங்க? நீங்கள் அந்த சங்கரம் படம் பேசுறீங்கள, உனக்கு நான் நல்லா டீல் பண்ணுறேன், உங்களோட அன்றாடம் இன்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், பரமாசாரர்கள் இருந்தார், அவர் கன்னட ஸ்மார்த்தர். ஜெயந்த் சுவாமிகள் இருந்தார், தமிழ் ஸ்மார்த்தர். இப்போ தெலுங்கு இருக்காங்க, அடுத்தாப்பில் அது கூட ரொட்டேஷன், அவங்க லாங்குவேஜ் ரொட்டேஷன் கொடுக்குறாங்க. சரி, அது வேத பாடசாலையில் 10 வருஷம் படிச்சிருக்கணும், கனபாராயணம் பண்ணியிருக்கணும், வியாகியா இது டிபேட் பண்ண தெரியணும் சமஸ்கிருதத்தில். சி, அதெல்லாம் வந்து வீம்புக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சுக்கள். நான் நிறைய இந்த தலித் இயக்கம்னா பேசியிருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்களுக்கு புரியுது என்ன பண்ணாங்க. நான் கேட்பேன், இன்னும் ஏன் பிராமி திட்டிருக்கிறீங்க? உங்களுக்கு இப்படியே சொன்னேன், தில் இருந்தால் வட தமிழ்நாட்டில் யார் திட்டமாக அவங்க திட்டுங்க, தில் இருந்தால் தென்தமிழ் யார் திட்டுங்க, மேற்கு தமிழ்நாடு தில் இருந்தால் போய் யார் தமிழ் திட்டுங்க? சும்மா அந்த மூணு பெரிய ஜாதி விட்டு எங்களை பிடிச்சிருக்கீங்க நீங்கள்? அப்படியே கேட்டேன் தலித் சகோதரர், தப்பு தானே, அது தப்பு தான், அப்படியே பேசினா எடுபடுதுங்க தான் பேசிட்டுருக்கோம். நான் குறிப்பிட அது குறிப்பிடல. ஏன்னா இந்த மூணு மாதிரி நான் குறிப்பிட்டா பார்த்தீங்கன்னா, அங்கே தலித்து கேன்ஸ்டா பண்ணுறவங்கலாம் பட்டியலுக்கு கேன்ஸ்டா பண்ணுறவங்களாம் பிராமணர்கள் கிடையாது. யார் பண்ணுறாங்க நமக்கு தெரியும். அது எல்லோரும் பண்ணல, ஒரு சிலர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஒரு சிலர் எதுக்கு பயப்படுறாங்க இவங்க? இன்றைக்கி மேலே வந்து பார்ப்பனியும் பார்ப்பனி எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க, சனாதனம் எதுக்கணும் அப்படிங்கிறாங்க. சனாதனம் வந்து சமஸ்கிருத வார்த்தை தம்பி, அர்த்தம் என்ன? எட்டர்னல், நிலையானதுன்னு அர்த்தம். நம்ம தமிழ், நம்ம தாய் தமிழ், தமிழ் சனாதனமானது இல்லையா? நான் தான் கேட்டேன், ஒரு விசிக்க தம்பி ஒருத்தர் கேட்டேன், சனாதனத்தை எதுக்காதீங்க, பிராமணால் எதுக்கு பரவாயில்ல, சனாதனம்னா அர்த்தம் வந்து நிலையானதுன்னு அர்த்தம். தமிழ் தாய் தமிழ், உலக மொழிகள் தான் மூத்த மொழி தமிழ், தமிழ் நிலையானதையா? சனாதனத்தின தமிழை படிக்கிறியான்னு கேட்டாரான். அப்போ தான் அவரை யோசிச்சார், ஓ அப்படி அவர்தான் இருக்கானே அப்படின்னு. சனாதன தர்மம் வேற, தமிழ் மொழியின் வரலாறு வேற. சரி, ஓகே. இப்போ நான் சனாதனத்தை எதுக்குதான் பேசுகிறாங்க? அந்த டாபிக் லாங்குவேஜ், ஓகே, அந்த டாபிக் வேணாம். இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க, 10 ஆண்டுகள் வேத பாடசாலையில் பயிலணும், லாங்குவேஜ் பேரியரே இல்லை. முன்னாடி வந்து கன்னடர் இருந்தார், இப்போ தெலுங்கர் இருக்கார், அடுத்து தமிழ். சரி, அப்போ என்னென்னா கடைசியில் என்ன வருதுன்னா, நான் முதலே கேட்டேன், எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களையும் கடைபிடித்து வேதங்களை பயின்றாலும் வர முடியாதுன்னா, திரும்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பிறவியின் அடிப்படையில் பிராமணராக பிறந்த ஒருத்தர் தான் என்ன பண்ணாலும் அங்கே மடத்திற்கு தலைவராக வர முடியும். பிறக்கணும், பிராமணா பிறந்த வர முடியாது. நீங்கள் தப்பு, அதான் அத்வைதியம், அதாவது ஆதிசங்கரர் வகுத்த அத்வைதி மட்டும் தான். இப்போ நாங்கள் நான் அந்த மாதிரி தான் நான் போக முடியாதுங்க. அந்த அத்வைதி, அந்த அத்வைதின்றது எதில் வருது? பிராமணராக பிறக்கிறவங்களுக்கு அந்த பிராமண குடியில் பண்ணிக்கிறீங்க. அத்வைதியை ஏன் ஒரு நான்பாம் எடுக்கக்கூடாதா? வரட்டுமே, புரியல. அதான் அந்த நான்மார் பிராமின் வந்தால் தலைமை பீடத்துக்கு வரலாமா? நீங்கள் வந்து சார், நீங்கள் அரசியல் ரொம்ப ஹிப்போதெட்டிக்கல் கொஸ்டின் இது. இப்போ நான் கேட்டேன் பாருங்க, பட்டியல் சிஎம்மா வரலானாங்க, ஹிப்போதெட்டிக்கல். அதை ஏத்துக்கிறீங்க சார்? அதுக்கு உண்டான காலகட்டம், அதாவது வந்து அன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். அதை ஏத்துக்கிறீங்க நீங்க? இதை ஏத்துக்குவீங்களான்னு நான் கேட்டேன். இதை ஏன் தடுக்கு, இது எது தடுக்குதுன்னு நான் கேட்கிறேன். அதை ஏத்துக்கிறீங்க நீங்க? அரசாங்க சட்டம் கொடுத்த உரிமை, எனக்கு உரிமை கிடையாது. எனக்கு, நான் அவங்களுடைய சிஷ்யன் இல்லையே. நான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது சங்கரம்பரை பத்தி பேசணும்னா அது அத்தாரிட்டி வேணும்ல. இப்போ நான் ஒரு தலைவராகிறேன், சங்கத்தை எனக்கு கூட்டணி பேட்டி காமிங்க, என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். சங்கம் பற்றி எனக்கு தான் பதில் சொல்ல முடியும். என்னால் நான் பொறுப்பு கடமைப்பட்டவன், ஐ உபடைச்சிக்கு யூ ரிப்ளை. பட் அது வந்து நான் ஏன்னா அது நிறைய உள் நுணுக்கங்கள் நிறையா இருக்குது, அது ரொம்ப விஷயம். அது சாஸ்திரம் இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அடுத்து முந்தைய கேள்வியில் ஒரு பதில் சொல்லும் போது சொன்னீங்க, இந்த கோவில் விவகாரங்களை பற்றி பேசணும்னா பக்தர்கள் கேட்கட்டும், நாத்திகன் யார் கேட்குறது, இந்த பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணுறவங்க யார் கேட்குறது? உண்மைதான். ஆனால் எனக்கு என்னென்னா, ஒரு சக மனுஷனா எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, அது ரெண்டாவது பட்சம். ஆனால் கடவுளை நம்புகிற உனக்கு எல்லா உரிமையும் கிடைக்கணும். நீயும் பிராமணர்களைப் போல கருவழையில் நுழைஞ்சி நீ வணங்குகின்ற கடவுளை தொட்டு பூஜை பண்ணணும், உன் மொழியில் பூஜை பண்ணணுன்றதுக்கு போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் போராடுறேன் அப்படின்றாங்க. உரிமை கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? சிவ கிடையாது சார். எனக்கு வந்து என் நண்பன் வந்து எல்லா விதத்துலேயும் உரிமை வாங்கினதுக்காக நான் போராடுவேன். கார்ப்பரேஷன் வார்டு 124 நான் ஓட்டுறேன். நான் அங்கே போய் ஓட்டு போடலாம், நான் போய் பக்கத்து வாட போய் ஓட்டு போடலாம். பக்கத்து விடலைன்னா நான் அங்கே போய் போராட்டம் பண்ணலாம்ல? போட முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. எப்படி முடியும்? எங்கே லிஸ்ட்டு அங்கே தான் பண்ண முடியும். லிஸ்ட்டில் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் ஓட்டு போட முடியும். யூ கேனாட் சார். நான் என்ன சொல்ல வரேன், உனக்கும் தெய்வ நம்பிக்கை கிடையாது, நீ சாமி கும்பிட்றது. அப்போ தெய்வ நம்பிக்கை இருக்கிற யாருமே கேட்கவே இல்லையா நான் உள்ளே போய் பூஜை பண்ணணும்னு? ஒருத்தர் கூட கேட்கல இல்லை, அது விட்டுருக்க. புராணத்துக்குலாம் உருவாதிங்க தம்பி. புராணம் இன்னைக்கு வா சார், இன்னைக்கு காலத்தில் என்னால் ரெண்டு நாளைக்கு அரசியமே வச்சுட்டோம். ஏங்க,
எப்படி அற்புதமான ஒரு சார் இன்னைக்கு தான் அம்பேத்கர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள பேசவே திரும்ப திரும்ப நீங்க அம்பேத்கரை கோட் பண்ற அம்பேத்கரை கோட் பண்றதுனால கேக்குறேன் அவர் சொல்றாரு சூப்பர் 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 அவரை கோட் பண்றதுனால கேக்குறேன் நான் என் கையில் பேனாவை பிடித்து கொண்டதோடு சரி என் கையை பிடித்து எழுதியது ஆரிய பிராமணர்கள் அப்படின்றார் இந்த சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்றால் முதலால் நானாகத்தான் இருப்பேர்னு சட்ட அரங்கேற்ற இதுவில் டிபேட்டில் பேசினார் அவர் பல காலகட்டங்களில் பல தேர்தல் பல கருத்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி முரணை வந்து இதே மாதிரி முரணை வந்து எனக்கும் சொல்லலாம் மிகப்பெரிய தலைவர்களுக்கும் சொல்லலாம் என்ன ஈவேரா அவர்களுக்கும் சொல்லலாம் எல்லாருக்கும் என்ன எல்லாருமே ஒரு ஒரு காலகட்டமும் ஒரு ஒரு மாதிரி சிந்தனைகளை பற்றி பேசியிருக்காங்க இன்றைக்கி ஹிந்துவாக இருக்காரு திடீர்னு பௌத்தம் பிடிச்சிருக்கோம் பற்றி பேசுவாங்க அதனால் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு அறிக்கையும் ஒரு பேட்டத்தை வச்சு நம்ம பேசக்கூடாது நியாயம் கிடையாது அவருடைய ஒட்டுமொத்த ஓவராலாக என்ன பண்ணார் அம்பேத்கர்னு பார்க்குற போது இந்தியாவுக்கு அற்புதமான ஒரு சிற்பி அவர் இந்தியாவுடைய ஜன செதுக்கு செதுக்கி கொடுத்த சிற்பி அம்பேத்கர் அவர்கள் அதுவும் எப்படி கூட பல அடுவுஜீவி சார் ரொம்ப கஷ்டங்க எல்லாரும் படித்த மேதாவிகள் அவங்கள குழுவாக வச்சு கொண்டு தலைமை தாங்கிறது ரொம்ப டஃப் ஜாபு அது அற்புதமாக பண்ணி கொடுத்தார் அம்பேத்கர் அவர்கள் அதனால் அம்பேத்கர் கூப்பிட்டு காரணமே என்னென்னா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும் சரி உங்கள் இளைஞத்து எங்கே தெரியுமோ தெரியாதோ அம்பேத்கர்ங்கிறது வந்து இட்ஸ் எ பிராமின் நேம் தனக்கு வாழ்க்கையிலே முன்னுக்கு கொண்டு உதவிய பிராமணருடைய பெயரை வைத்து கொண்டு வச்சுக்கிறார் பூணில் வந்து பிராமணர்கள் மட்டுமே போடுறது கிடையாது இன்றைக்கி குலாளர் ஆசாரி கோமுட்டி செட்டியார்னு எல்லாம் எல்லாருமே போட்டுட்ருக்காங்க அப்போ நீங்கள் மட்டும் வந்து பூணில் அந்த அறுப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நீங்கள் போராட்டத்தை அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குது இந்த மகளிர் தினத்துல உங்களுடைய மனதுக்கு நெருக்கமானவர்களுக்கு அழகான ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் செல்ஃப் லவ் ஜேர்னல் 2022 1500 ரூபாய் மதிப்புள்ள செல்ஃப் லவ் ஜேர்னல் இப்போது சலுகை விலையில் 599 ரூபாய் மட்டுமே இந்த செல்ஃப் லவ் ஜேர்னலை வாங்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலமாகவும் இந்த ஜேர்னலை இந்த சலுகை விலையில் நீங்க வாங்க முடியும்